Hi friends, Krishopakadam Gisnam. Very good morning to all. In the video, we have Krishopakadam followers. Video so, annual banner is going to be a okay, உங்களுக்குள்ள ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு சந்தோஷமாவும் இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி எக்ஸாம் வந்து எப்போன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதுக்காக அடுத்தது படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க நமக்கு டைம் நிறைய இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க பட் நமக்கு கரெக்டாக தான் டைம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் படிக்க படிக்க தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களே தவிர உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தீங்க நல்லா வேலைக்காகாது சரி ஓகே இப்போ உங்களை அந்த மைண்ட்லேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சில நடவடிக்கைகள் ஆக்ஷன் நம்ம எடுக்க போகிறோம் என்னென்னா ஒரிஜினல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த ஒரிஜினல் மாடல் டெஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ஒரிஜினலாகவே இருக்கும் ஓகேங்களா அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் ஓகேங்களா என்ன சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கணும் அதே மாதிரி எவ்வளோ வேக்கண்ட் முதற்கொண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி நாளைக்கு நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அதோட சிலபஸும் அதிலேயே வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா எப்போ எக்ஸாம் டேட் முதற்கொண்டு இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 26 ஒரு ஓரளவு இருக்கக்கூடிய சிலபஸ் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரால் சிலபஸில் ஒரு 25% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிப்ரவரி 26 ஓகேங்களா ஸோ கரெக்டாக இருக்கும் டைம் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டு பேஸ் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு காமனாக ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அதான் ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ பேஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன சிலபஸ் என்னங்கிறது நாளைக்கு நான் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டடி பிளானில் கொடுத்த அதே இதுதான் பட் அது வந்து கொஞ்சம் எதது அப்படிங்கிறது நான் பிரித்து பிரித்து நாளைக்கு நான் வந்து கிளியராக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த காம்படிஷன் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்ட்டு 200 mark ஒரிஜினல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக வந்து நடக்க போகுது ஓகேங்களா பை லாங்குவேஜில் நடக்க போகுது ஒரு டிஎன்பிசி தரப்பில் ஒரு டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் 100 mark ஜிகே 100 mark ஸோ எந்த மாதிரி டஃப்பாக கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதில் ரேங்க் ரிப்போர்ட்லேருந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுலேருந்து நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேக்கண்ட் நீங்கள் அந்த வேக்கண்டில் எவ்வளோ ரேங்க் நீங்கள் வரப்போகிறீங்க எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் நடந்து அதோட ரிசல்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து நடக்கும் ஸோ அதுக்கான ப்ராசஸ் நாளிலேருந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ பேச் ஸ்டூடெண்ட்டுக்கு பேச்சில் வந்து நான் அதை வந்து கிளியராக நான் சொல்கிறேன் இப்போதைக்கு தெரிஞ்சிச்சுங்க ஓகேங்களா ஸோ நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும் மொதல் ஒரு 8 schedule இருக்குது பார்த்திங்களா அந்த 8 schedule உங்களுக்கு சேர்த்து தான் அந்த டெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த 8 schedule இருக்கிறது தான் நம்ம வந்து இங்கே காம்படிஷன் டெஸ்ட்டாக நம்ம வச்சுருக்கோம் அதை நான் டீட்டெயிலாக நாங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து காமனாக நாளைக்கு சிலபஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ எல்லோரும் ரெடி ஆகிக்கிங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுல பிரோஜனம் கிடையாது ஓகேங்களா சரி இங்கே வீட்லேயே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதையே திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது ஓகேங்களா வர்றது வரட்டும் நம்ம படிக்கிறது படிக்கலாம் அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே நீங்கள் எந்த ஒரு முயற்சி வேணால் பண்ணுங்கள் ஆனால் படிச்சுக்கிட்டே பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதோடைய ப்ராசஸ் நாளிலிருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க யார் யார் படிக்கணும் விருப்பம் இருக்கீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் வந்து நாளைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒருன்னா மொதல் நாள் ஒரு 10 பேர் படிப்பீங்க 2வது நாள் 20 பேர் படிப்பீங்க 3வது நாள் 30 பேர் அப்படியே வந்து ஒரு வாரம் கழிச்சு எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் அந்த ஒரு வாரம் போனதுதான் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இது எதுக்காகனா ஒரு ஓப்பன் காம்படிஷன் ஓவரால் எல்லோரும் எழுதும்போது நம்ம என்ன ரேங்கில் இருக்கோம் நம்ம மார்க்கு எவ்வளவு நம்ம ஸ்டேபிள் என்ன இருக்குது நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்போ இன்னும் படிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ நம்ம வந்து டைம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சது தப்பு தான் நம்ம இன்னமும் ஸ்ட்ராங்காக படிக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து புரிய வரும் ஸோ அதேமாதிரி நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ச்சுக்குள்ளேயே நீங்கள் டெஸ்ட் எழுதி உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அது பெருசாக தெரியல ஓப்பன் காம்படிஷனில் வரும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்மளை தாண்டி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நாம் எங்கே இருக்கோம் அடுத்து நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரிஜினல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஃபிப்ரவரி 26 நான் டீட்டெயில்டாக நாளைக்கு சொல்கிறேன் படிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா நம்ம பேஸ் ஸ்டூண்ட்டுக்கு நான் தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு ஆடியில் நான் கொடுக்குறேன் இப்போதைக்கு நான் வந்து காமனாக இங்கே சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நாளைக்கு மார்னிங் சிலபஸோட ஓகேவா நானும் மேடம் வருவோம் ஓகே ஒரு லைவ் வருவோம் அந்த லைவில் வந்து சிலபஸ் பேட்டர்ன் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக நான் வந்து கொடுக்குறோம் எவ்வளோ வேக்கண்ட்டுன்னு கொடுக்குறோம் அந்த வேக்கண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் ரிப்போர்ட்டே வரும் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டுமே கூட இருக்குது அந்த சர்ப்ரைஸான கிஃப்ட் என்னங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கே வந்து நான் கிளியராக நான் சொல்கிறேன் ஓகேங்களா யார் அந்த காம்படிஷனுக்குள்ளே வரீங்களோ அதில் மொதல் 10 rank எடுக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஓவரால் அந்த காம்படிஷன் இப்போ ஒரு 300 vacant கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் அந்த 300 vacant யார் யாரெல்லாம் வரீங்க அந்த 300 vacant இருக்கிறவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம் இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஓகேங்களா இதுக்கு நிறைய பேர் இருக்கும் ஓகேவா அது பிரெயின் வாஷ் மூளை செலவை என்ன வேணால் வச்சுக்கோங்க அப்படி தான் வச்சுக்கங்களேன் ஆமாம் உங்களை நான் பிரெயின் வாஷ் தான் பண்ணுறேன் பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை நான் படிக்க வைக்க போகிறேன் ஓகேங்களா அதுக்காக ஒரு மொதல் ஸ்டெப் எடுத்திருக்கோம் இது மாதிரி அடுத்தடுத்து நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் இது எல்லாத்துக்குமானது தான் ஓகேங்களா ஒரு உத்வேகமாக அடுத்த பிப்ரவரி நீ அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு 2.5 மாதம் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் வச்சோன்னா முடிஞ்சு போச்சு 2 டெஸ்ட் முடிஞ்சினாலே அடுத்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொதல் டெஸ்ட் கால் எடுத்து வைங்க வைக்கும் போது நாட்கள் போகிறதே தெரியாது அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகே சார் அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான்
ஏதோ அந்த டெஸ்ட் இருந்ததுனால நம்ம டக்கு டக்குனு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, இது சம்மந்தமாக டீட்டெயில்டாக நான் வந்து பேஸ்ட் ஒன்றுக்கு நான் ஒரு ஆடியோ வந்து எனக்கு ஈவினிங் மேலே நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒரு 8-9 மணிக்கு மேலே ஒரு டீட்டெயில்டாக ஆடியோ கொடுக்குறேன். இது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். பயன்படுத்துங்க. மினிமம் இந்த டெஸ்ட் வந்து எவ்வளோ பேர் எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தா மினிமம் ஒரு 5000 மேலே எழுதுவாங்க. ஏன்னா யூடியூப் ஸ்டோன் எல்லாமே நான் கொரோனா டைமில் நம்ம வைக்கும் போதெல்லாம் வந்து 10,000 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுனாங்க. இந்த டைம் ஒரு மினிமம் 5000 பேராச்சும் எழுதுவாங்க, மேக்ஸிமம் 10,000 கூட எழுத வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்தளவு கொண்டு வர வச்சுடுவேன், படிக்க உட்கார வச்சுடுவேன். ஸோ அதனால் நீங்கள் வரி பண்ணாதீங்க, பட் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா பேச்சில் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்கிறேன், சொல்லும் போது எடுத்துக்குங்க. இன்னமும் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சரி வராது. ஓகேங்களா? நீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் யூடியூப் ஸ்டூடெண்ட் விட்டுறாதீங்கன்ட்டு, விடமாட்டோம். பட் ஒரு சில இடத்துல நீங்களே வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணிக்கணும், இப்போ இந்த இடத்துல வைக்கிறமா, ஓகே இதுக்கு நம்ம டக்கு நீங்கள் அடாப்ட் ஆகிக்கணும். திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடாது, நீங்கள் டக்குனு இதுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோ பகடன், கோதிஸ்டன். தேங்க்யூ.